ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிதான் தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் எந்த ஸ்டுடியோக்கும் போகணும் அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா நீங்களே ஃபோட்டோஷாப்பை வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணுறது அப்படித்த தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக மாற்ற போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட் கீ அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என் நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட அது ஓப்பன் ஆகும். இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போது நான் ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இந்த ஃபோட்டோவை தான் நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக நான் மாற்ற போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதுமாரி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் வந்து இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். அதில் வந்து கிராப் டூலை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து வித்து வந்து வித்தும் ஹைட்டும் நம்ம மெஷூர் பண்ண போகிறோம். வித்து வந்து 1.5 நம்ம இதை கிராப் டூலை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிராப் டூல் தான் இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் சி கீபோர்டில் வந்து சியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிராப் டூலில் வந்து ஷார்ட்கட்டாக வரும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு வித்தில் வந்து 1.5 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 1.5 இன்ச்சஸ்லேயும் ஹைட்டு வந்து 2 இன்ச்சஸ்லேயும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்து 200 நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே இன்ச்சஸில் வேணும். இப்போ நம்ம கிராப் டூலை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம அந்த சைஸ் மெஷூர் பண்ணத்தால் அந்த சைஸ் வரைக்கும் தான் அந்த பாக்ஸ் வந்து கட் ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஏ என்ன எதுக்கு அப்படின்னா இந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் டி அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த பாயிண்ட்டில் வேணாலும் அந்த ஃபோட்டோஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டாக ஒரு பாயிண்ட் சென்டராக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா சுற்றி உங்களுக்கு ஒரு பார்டர் மாரி உங்களுக்கு அப்பியர் ஆகும். எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த பார்டர் எதுக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ண உடனே நீங்கள் இப்போது கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணோடனே ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே, அவ்வளோதான். இப்போ நம்ம எடிட் மெனு சூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டில் போய்ட்டு டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் எந்த நேமை வேணாலும் உங்க நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம சிங்கிள் ஒரு பேஜில் வந்து நிறைய பேஜஸ் தான் நிறைய ஃபோட்டோஸ் வர மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு நியூ பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் என் இதுக்கு ஷார்ட்கட்டு. பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித்து வந்து 6 இன்ச்சஸும்
ஹைட்டு வந்து 4 inches இருக்கணும். இதை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இன்ச்சஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், சென்டிமீட்டர், பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ரெசல்யூஷனை வந்து 200 வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இதில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபோட்டோஸை இல்லாமல் மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட்டாக வர மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நியூவாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸையும் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃபோட்டோஸும் தனியாக இருக்குது. இப்போ நம்ம எடிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எடிட் மெனுவில் போய்ட்டு இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதில் ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம எடிட் மெனுக்கு போய்க்கலாம். எடிட்டில் போய்ட்டு ஃபில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் யூஸில் வந்து ஃபேட்டன் இருக்கா அப்படின்னு அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு எதனா ஆப்ஷன் இல்லாமல் பேட்டன் அப்படின்றத ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டம் பேட்டனில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்ன சேவ் பண்ணியிருக்கணும் அந்த நேமோடு இருக்கும், 1, 2, 3. ஸோ அந்த ஃபோட்டோஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பேட்டன் அந்த பேஜில் ஃபுல்லாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வருமோ அத்தனை ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அதில் அப்பியர் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். எதுக்காக அந்த பாட் உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், இமேஜ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஜேபேக்லேயோ இல்லை ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்லேயோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷீட் அப்படின்றத வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபோட்டோ ஷீட்டில் கூட நீங்கள் உங்கள் கலர் பிரிண்ட் அவுட்டில் எமர்ஜென்சிக்கு ஃபோட்டோஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து எமர்ஜென்சிக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஸ்டூடியோவுக்கு கூட இதை நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எடுத்துன்னு போனீங்க அப்படின்னா கூட அவங்க உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக முடியும், காஸ்ட்டும் உங்களுக்கு டிசைன் சார்ஜஸும் வந்து கம்மியாகும். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணியிருக்கோம். எப்படி ஜேபேக்கில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஜேபேக்கில் சேவ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஷீட் வைக்கும்போது 6x4 ஷீட் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெஷூர் ஆகி அழகாக உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் வரும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். தேங்க்யூ.